श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किकचेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्परायै नमः. இப்போ போன ஸ்லோகத்தில் இந்த சூக்ஷ்ம தேகம் வேண்டுமா வேணாமா, சூக்ஷ்ம தேகமே வேண்டாமே, ஜீவன் அணு அணுஸ்வரூபமாக இருக்கிறதுனால சுதக அவனால் நடக்க முடியும் அசைய முடியும், அதனால் அதுவே போட்டுமே, அப்படி ஏதாவது பேசணும், ஏதாவது தேவைன்னாக்கா அங்கங்கே தேகத்தை எடுத்துக்கிட்டுமே, அந்த மாதிரி கர்மா அத்தனையும் போயிடுச்சுன்னா இந்த சரீரமே வேண்டியது இல்லையே அப்படிலாம் கேள்வி கேட்டுண்டு, அதெல்லாம் கிடையாது. பரமபதம் அடைஞ்சு பெருமாளுடைய சம்பர்க்கம் வர்றதே அது பரியந்தம் இவனுக்கு வந்து சம்சாரின்னு தான் இவனுக்கு விவகாரம். அதனால இந்த இடத்துல வந்து சூக்ம தேகம் இருந்துதான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சார். இப்போ அதன் பேர் இந்த சூக்ம தேகம் ஒத்துக்கிறோம். இந்த சூக்ம தேகம் சாங்கியன்னு சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? சாங்கியன் எப்படி சூக்ம தேகத்தை ஒத்துக்கிறான், அவனும் சூக்ம தேகத்தை ஒத்துட்டுருக்கான், நாமளும் சூக்ம தேகத்தை ஒத்துட்டுருக்கோம். ரெண்டு மதத்திலையும் என்ன பேதம் இருக்கு, வைலட்சண்யம் என்ன அப்படின்னு சொல்லணுன்றதுக்கோசரம் இப்ப ஆரம்பிக்கிற இந்த மூணாவது ஸ்லோகத்தினால சாங்கியா என்ன சொல்ற அப்படின்னாக்க, அனாதியான சம்சாரம் அதுல கல்பம் ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்துல ஒரு ஆத்மாவுக்கு பூத சூக்ஷ்மம் உள்ளது, அது கல்பம் முடிகிறது பாருங்கோ, அது பரியந்தம் இந்த ஜீவனுக்கு அந்த பூத சூக்ஷ்மம் அப்படியே இருக்கும். நான் இருக்கேன்னா எனக்கு பூத சூக்ஷ்மம், இந்த கல்பம் முதல்ல ஆரம்பிக்கச்சு எனக்கு பூத சூக்ஷ்மம் ஒன்று இருக்கும், அந்த பூத சூக்ஷ்மம் அப்படியே இருக்கும். அது இந்த எந்த இந்த கல்பம் எப்போ முடிகிறதோ சிதறம் அப்போ அது பரியந்தம் அது இருக்கும். இந்த கல்பம் முடிகிற சமயத்துல அந்த சூக்ம தேகமும் அழிந்துவிடும். அப்ப ஸ்தூல தேகம், அந்த ஸ்தூல தேகமானது அது பாட்டுக்கு இருந்துருக்கு. ஒவ்வொரு ஜென்மாவிலையும் ஸ்தூல தேகம் வந்துருக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் சூக்ம தேகம் மாத்திரம் எப்பொழுதும் இருக்கும். சூக்ம தேகம் எப்பொழுதும் இருக்கும். என்னுடைய சூக்ம தேகம் ஒரே மாதிரி ஆரம்பத்திலேருந்து கடைசி பரியந்தம் இருக்கும். கல்ப ஆதியிலேருந்து ஆரம்பிச்சு கல்பம் முடிகிற பரியந்தம் உங்களுக்கு இருக்கிறது வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் இருக்கிறது வேற மாதிரி இருக்கும், ஆனால் அவாவாளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். என்னுடையது ஒரே மாதிரி தான், அதில் மாற்றுக்கு மாறுதலே கிடையாது. அப்ப முதல்ல கல்ப ஆதியில எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கல்பாந்தம் பரியந்தம் இருக்கும். அது எப்படின்னாக்கா, போன ஜென்மா இந்த ஜென்மா நடுவில் நடுவில் ஒன்று இருக்கணும் முடியோ, அந்த போன ஜென்மா இந்த ஜென்மா, போன ஜென்மாவில் ஒரு ஸ்தூல சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கும், இந்த ஜென்மாவில் நமக்கு ஒரு ஸ்தூல சரீரம் கிடைச்சிருக்கும், அது நடுவில் சூக்ஷ்ம தேகம் ஒன்று இருக்கும். அந்த சூக்ஷ்ம தேகமானது எப்பொழுது இருந்துருக்குது, அது அனுபவித்துச்சுட்டே இருக்கு. கல்ப ஆதியில் ஆரம்பித்தது சூக்ஷ்ம சரீரம், கல்பம் முடியச்சு அது முடியும், நாசத்தை அடையும். இது எப்படி அப்படின்னாக்கா, இந்த யந்திரம் இருக்கும், ஒரு யந்திரத்துல பொம்மை பண்ணிட்டு இருக்க, பொம்மை எல்லாம் பண்ற சமயத்துல ஒரு யந்திரத்து உள்ள மிஷின் அது உள்ள ஒரு சிலையை வச்சிருக்கும், அந்த சிலை அப்படியே இருக்கும். அந்த சிலையிலிருந்து சின்ன சைஸோ பெரிய சைஸோ எப்படி எப்படி வரணுமோ, இந்த தாத்துக்குள்ளா அதில் போட்டோம்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பெருசாக வரும், இத்தனோண்டு வரும், இதெல்லாம் இது வருமா, அந்த மாதிரி இது சூக்ஷ்ம தேகம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஜென்மாவடையும் ஸ்தூல தேகமானது மாறிண்டே இருக்கு. ஸ்தூல தேகத்தில் பரிணாமம் உண்டு, ஒரு சமயம் சின்னதாக இருக்கலாம், இன்னொரு சமயம் பெருசாக இருக்கலாம், இந்த மாதிரி மாறிண்டே இருக்கும் சூழ சரீரம்.
அதே சூக்ம சரீரம்ன்றது எல்லாருக்கும் கல்ப ஆதியில ஆரம்பிச்சு கல்பம் முடிகிற பர்யந்தம் ஒரே மாதிரியாக சூக்ம தேகம் இருக்கும். இது சாங்கியனுடைய பட்சம். அது இதுல அதுல இன்னொன்னு, அந்தந்த பிராணிக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த ஜீவனுக்கு ஏத்த மாதிரி அது மாறிண்டே இருக்கும். எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்காது, நமக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்காது. அது மாதிரி ஜந்துக்களுக்கும் அது மாதிரி தான். ஜந்துன்றது ஜீவனை கூட ஜந்துன்னு தான் பேரு. ஆனாலும் லோகத்துல ஜந்து அப்படின்னாக்கா மிருகங்களை சொல்லும், அவைகளுக்கும் அந்த மாதிரி வேற வேற வேறையா இருக்கும். இந்த மாதிரி சூக்ம சரீரம்ன்றது அது நியதமானது, நியதமானது எல்லா ஜீவ வர்க்கத்துக்கும் நியதமான சூக்ம தேகமானது கல்ப ஆதியிலேருந்து ஆரம்பிச்சு கல்பம் முடிகிற பர்யந்தம் ஒரே மாதிரியாகவே இருக்கும். இது சூக்ம சரீரத்தினுடைய ஸ்திதி, இது நியதம். ஆனால் ஸ்தூல தேகம்ன்றதுக்கு பாருங்க, அது அநியதம், ஒரே மாதிரி இருக்கும்ன்றது கிடையாது. அது அதுவும் இந்த சூழ சரீரம் ஏன் இது மாதிரி நியதம் இல்லை அப்படின்னாக்கா, அவளுடைய கர்மானுகுணம் தானே சரீரமே கிடைக்கிறது. எல்லாரும் இந்த கர்ம தத்துவன்றதை ஒத்துருக்கார். பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் இருக்கே, அந்த பாபம் தான் நமக்கு வந்து இதை மாதிரிலாம் எல்லாத்தையும் கொடுக்கறது தேகத்தை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. அதனால ஒரே மாதிரி சரீரம்ன்றது யாருக்குமே கிடையாது, மாறிண்டே இருக்கு. ஒரே அப்பா அம்மா, அதுல நாங்க 9 பேர் பிறந்தோம், எங்க தாயார் தோப்பனா இருக்கு, அதுல 6 பிள்ளைகள், எங்க அண்ணா, என் 2வது தமையனார், பெரிய தமையனார், எனக்கு தம்பி, இப்ப 3 பேரும் விளவிடையேன்னு இருப்பா. 3வது தமையனாரும் அடியேனும் கொஞ்சம் கருப்பா இருப்போம். என் தம்பி இன்னொருத்த இருக்கான், அவன் கொஞ்சம் கருப்பு இல்லை ஆனா கொஞ்சம் இதுவா இருப்பான், ரொம்ப வெளுப்பு இல்லை. எங்க அக்கா என்னுடையேன்னு இருப்பா, என் தங்கையோ கருப்பா இருப்பா. இது ஏன் அது? அது சயின்ஸ் கேட்டாக்கா அந்த அது ஜீன்ஸ் நினைவு சொல்றாவ அது மாறுந்துடும் அப்படின்ட்டு, அது எப்படியா போகட்டும். ஆனால் நாம என்ன சொல்றோம் அதுக்கு பதிலா, கர்மா. அந்தந்த கர்மாவுக்கு அனுகுணமா ஒரே தாயார் தோப்பனா இருக்கு. ஸ்ரீமத் ரகசிய திரசார்த்த ஸ்லோகம் வரும், பேச்சு விவகாரம் எப்படி வருதுன்னாக்கா, சம்சர்க்கஜா தோஷ குணா பவந்தின்னு வரும். மாதா அப்தியேக பிதா அப்தியேக மமதஸ்ய ஜபக்ஷிணா அகம் முனிபிராணீதா சஜானீதோ கவாசனை அகம் முனீனாம் பஜனம் சுருணோமி கவாசனானாம் சவஜஸ்ருணோதி பிரத்யக்ஷமேதத் பவதா பிதிருஷ்டம் சம்சர்க்கஜா தோஷ குணா பவந்தி அப்படின்னு ஸ்லோகம். அது அதில் பாருங்கோ, சம்சர்க்கத்தினாலதான், சேர்க்கையினாலதான் மாறுறது. ஒரு கிளி அழகா பேசுறது, சாத்விகமா பேசுறது, இன்னொரு கிளியோ மொரட்டுத்தனமா மூர்க்கத்தனமா பேசுறது, வெட்டு குத்துன்னு. இது சொல்றது இந்த நல்ல கிளி. நான் பிராமணாலும் ரிஷிகளுடைய வாக்கியத்தை கேட்டுட்டு இருக்கேன், அவன் என்ன சாத்விகமா பேசுறா, அந்த வார்த்தை எனக்கு வந்துடுச்சு. அவனும் வேட்டைக்கார, வெட்டு குத்து அதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான், அந்த வார்த்தையை கேட்டு அந்த பட்சிக்கு அதெல்லாம் வந்துடுச்சு. சம்சர்க்கஜா தோஷ குணா பவந்தி, சேர்க்கையினாலதான் ஒருத்த நல்லவனா மாறுறான், கெட்டவனா மாறுறான். எத்தனையோ மகன்கள் அரியன் எவ்வளவோ பாப்பியா இருந்திருக்க வேண்டியவன். நாவல்பாங்க சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம், எங்க ராசாச்சார சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம், என்எஸ்ஆர் சுவாமி திருவடி சம்பந்தம், ஸ்ரீமுட்டவாண்டவன் திருவடி சம்பந்தம், இந்த மாதிரி மகான்களுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது. அதனால என்ன எடுத்து அடியனுடைய ஜீவனம் நல்ல மாதிரியாவே போயிட்டு இல்லாத போனா அடியன் எவ்வளோ துஷ்கிருத்தா இருந்திருக்கணும் தெரியாது. ஏன்னா அவள் எழுதிச்சிருக்காளோ இல்லையோ. இதுதான் நமக்கு முக்கியம், மகான்களோட சேர்க்கை தான். அது கூட நமக்கு கர்மானுகுணம் தான். எத்தனையோ மகான்கள் இருக்கா, எத்தனையோ ஜீவன்கள் இருக்கா, எல்லாருக்கும் அந்த பிராப்தி வருதா, அல்லது அந்த பிராப்தி கிடைச்சதுன்றதுனால அதை உபயோகப்படுத்திக்கிறாளா இல்லையே. அதனால இந்த அந்த கர்மானுகுணம் தான், ஒவ்வொருத்தருடைய கர்மானுகுணம் தான் எல்லாம் மாறின் இருக்கு.
அதனால ஸ்தூல தேகம் மாறி மாறி வருது. ஒத்தனுக்கே ஒவ்வொரு ஜென்மாவடையும் வேற வேற சரீரம் கிடைக்கிறது. ஒரே குடும்பத்துல ஆறு பேர் அப்பா அம்மாவுக்கு பிறந்தா கூட அவன் அத்தனை பேரும் மாறி மாறி இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருசி, லோகோஹி பின்ன ருச்சி, எல்லாருக்குமே மாறி மாறி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, கர்மா தான் இருக்கும் காரணம். அவாவாளுடைய பூர்வ ஜென்ம கிரதமான புண்ணியபாப ரூபமான கர்மா, அந்த கர்மா தான் இந்த மாதிரி நம்மளப்படுத்துறது. அதனால அவன் சொல்றான் சாங்கியன், ஸ்தூல தேகத்துக்கு அது நியத்தம் இல்லை, ஸ்தூல தேகத்துக்கு நியத்தின்றது கிடையாது, ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது கிடையாது, மாறிண்டே இருக்கும். அந்த மாறிண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு கர்மா. ஸ்தூல தேகம் அனுபவிச்சுன்னு இருக்கு, போன ஜென்மாவில் ஒன்று, இந்த ஜென்மாவில் ஒன்று, அதுக்கிறது ஜென்மாவில் ஒன்று, இப்படி ஒவ்வொரு ஜென்மாவுடையும் ஒவ்வொரு ஸ்தூல தேகம் இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒத்துக்கோம். ஆனால் அந்த ஸ்தூல தெய்வமானது வேற வேறையா இருக்கு. இப்ப மனுஷ சரீரம், இதெல்லாம் பிராமண சரீரம், போன ஜென்மாவில் எப்படி பிறந்தமோ யாருக்கு தெரியும், அப்ப எந்த சரீரம் கிடைச்சதோ எந்த ஸ்தூல தெய்வமோ தெரியாது. இதெல்லாம் நம்ம கர்ம அனுகுணமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நாம வந்து பிறக்காம இல்லை. பெருமாள் சொன்னார், பகுனிமே வெற்றிதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா. பெருமாள் தன்னை சொல்லிக்கிறார், எனக்கும் நிறைய ஜென்மாக்கள், உனக்கும் நிறைய ஜென்மாக்கள், என்னுடையது நான் இஷ்டப்பட்டு பிறக்கிறேன், நீ எல்லாம் அப்படி இல்லை, கர்மானுகிரமா பிறக்கிற, நான் இஷ்டப்பட்டு நானே சங்கல்பிச்சுன்னு பிறக்கிறதுனால எனக்கு என்னுடைய ஜென்மாக்கள் எல்லாம் தெரியும், உன்னுடைய ஜென்மாக்களும் எனக்கு தெரியும். ஆனா நீ கர்மானுகுணமா பிறக்கிறதுனாலயோ, கர்மானுகுணமா நீ பிறக்கிறதுனால உனக்கு வந்து எதுவும் ஞாபகம் இல்லை, எதுவும் தெரியாது உனக்கு அப்படிங்கிறார். அதனால நமக்கு எவ்வளவோ ஜென்மாக்கள், அந்த ஜென்மாக்கள்ல எத்தனையோ தேகங்கள், எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்குமோ, எப்படி எப்படிலாம் சுகப்பட்டிருக்குமோ தெரியாது. ஆனால் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ புண்ணியவசத்தினால நல்ல குலத்தில் பிறந்து, நல்ல கோத்திரத்தில் பிறந்துண்டு, நல்ல தாயார் தகப்பனாருக்கு பிறந்தோம், நல்ல விஷயங்களை கற்றுந்தோம், பெரிய மகான்களுடைய திருவடி வாரத்தில் ஆசிரியச்சிருக்கோம், அப்படிலாம் ஆசிரியச்சதுனால நமக்கு ஓரளவு நல்ல ஞானம், நல்ல கிரமம் இருக்கு. இது நம்மளுடைய மகா புண்ணியம், அதனுடைய இது இல்லாத போனால் இதெல்லாம் கிடைக்காதே. ஸ்ரீமத் திரைசாஸ்திர ஆச்சாரிய பிராப்தி ஏதுன்னு ஆறு சொல்ற, ஈஸ்வரஸ்தௌஹார்தம் எதிர்த்த அசுகிருதம் ததா விஷ்ணுக்கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் திசாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி சாச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு சாய்க்கிறார். ஈஸ்வரன் நம்ம வேற கருணைய பொழியணும், சௌஹார்த்தம் எதிர்த்தா சுகிருதம், நம்ம எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருப்போம், ஒரு ஆச்சாரியன் அடையிறதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கும், அது எதிர்த்தியா அது பழிக்கும் அந்த சமயத்துல. அது மாதிரி விஷ்ணோ கடாட்சம், பகவானுடைய கருணை, அவனுடைய பார்வை, அப்போ சௌஹார்த்தம் தன்னுடைய ஹதயத்துல நம்மளை அனுகிரகித்தான். இப்ப அவனுடைய கடாட்சம், ஜாயமானம் புருஷம் அப்படின்னு சொல்றமே ஜாயமான கடாட்சம், அது ஒண்ணு. அப்புறம் அத்வேஷம், ஆபிமுக்கியம் சாத்விகால் இருக்காளே மகான்கள், அவ நேரம் நம்ம எதிர வந்து நிற்கிறாளே, அவளை சேவிக்கிறமே, அதுவே நமக்கு ஒரு சுபசூச்சகம். அது மாதிரி அவகிட்ட நம்ம துவேஷம் பாராட்டாம இருக்கணும், அது அது மாதிரி அவகிட்ட பேசுறது கிடைக்குமான மகான்கள்கிட்ட பேசுறது, மகான்கள்கிட்ட பேசுறதுன்றது அது சாமான்யமான பலனா தோணல அறியலுக்கு. இத்தனையோ மகன்கள், அவெல்லாம் நமக்கு வந்து அவன் பேசணும்னே அவசியம் இல்லை, அவளுடைய ஞானத்துக்கோ அவளுடைய சீலத்துக்கோ அவ எங்கேயோ இருக்க வேண்டியவா. ஆனால் அவளுடைய சௌசீல்யமும் சௌலபியமும் வாத்சல்யம் இருக்கு, அந்த பரத்துவத்தையும் சுவாமித்துவத்தையும் விட்டுட்டு நமக்கு சமமா பெருமாள் மாதிரி இறங்கிடுறா, அவ்வளவு தூரம் அவளுடைய கருணை. அதனால அவகிட்ட பேசுறதோ, அவ நம்ம முன்னாடி நிக்கிறதோ, அவகிட்ட துவேஷம் இல்லாமல் இருக்கிறதோ அவ்வளவு பெரிய விசேஷம், இதெல்லாம் தான் நமக்கு பாக்கியம். அதனால ஈஸ்வர சுரோகார்த்தம் எதிர்த்தா சுகிருதம் ததா விஷ்ணு அக்கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் திசாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி
ஆச்சாரிய பிராப்தி ஹேதம் அப்படின்ட்டு சுவாமி வந்து சாய்க்கிறார், உதாரிக்கிறார் ஸ்லோகத்தை தேசிகன் சுவாமி தேசிகன். அதனால் அந்த மாதிரிலாம் பாக்கியம் கிடைச்சிருக்கு, கிடைக்கவே இந்த மாதிரி நல்ல சரியாக கிடைச்சிது. இதுக்கு காரணம் என்ன? நம்ம பண்ண புண்ணிய சேஷம், அந்த புண்ணியத்தினுடைய பலன் தான் பெருமாளுடைய கடாட்சம் கிடைச்சிது, பெருமாளுடைய சௌஹார்த்தம் கிடைச்சிது, ஸ்ரீவைஷ்ணவர் பரம சாத்விகாரான மகான்களுடைய பேச்சு, அவளுடைய நேரம் வந்து நிற்கிறது அனுகிரகிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண புண்ணிய பாப ரூப கர்மாக்களுடைய பலன் தான். இதை வந்து சாங்கியனம் ஒத்துக்கிறோம். ஆக இந்த சாங்கியன் என்ன சொன்னான்னாக்க, இதுதான் ஸ்தூல தேகம்னு உண்டு, சூக்ம தேகமும் உண்டு. அந்த சூக்ம தேகமானது ஒரே மாதிரி இருக்கும். அத்தனுக்கு எப்பலேருந்து கல்பம் ஆரம்பிக்கிறதுலேருந்து கல்பம் முடிகிற பர்யந்தம் ஒரே மாதிரி இருக்கும். அதில் நியத்தி இருக்கு. ஸ்தூல தேகத்தில் மாத்திரம் அந்த மாதிரி நியத்தி கிடையாது. அவாவாளுடைய கர்மானுகுணமாக அது பாடுக மாறிண்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். எந்த சரீரம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு பஸ்திரிக்கான்னு சொல்றாத யந்திரம், யந்திரத்துக்குள்ள வச்ச ஒரு பிரதிமை, ஒரு சிலை. அந்த பொம்மையை வச்சுருவோம்னாக்க அதுக்கேற்ற மாதிரி அது பெருசாகவோ சின்னதாகவோ எப்படி நமக்கு தேவையோ அது மாதிரி நமக்கு வந்து இது பண்ணி பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இது, நமக்குள்ள எப்பொழுதும் சூக்ம தேகம் இருந்துட்டே இருக்கு. அந்த சூக்ம தேகம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வேற வேற மாதிரி. எனக்கு ஒரே மாதிரி இருக்கு கல்ப ஆரம்பத்திலேருந்து கல்பம் முடிகிற பையன். இன்னொருத்தருக்கோ கல்பம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடியும், அவருக்கு ஒரே மாதிரி, அவருக்கு வேற மாதிரி இருக்கு. நம்மளை காட்டில் விலட்சணமானது, ஆனால் அது ஒரே மாதிரி இருக்கும். அவளுக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி, நமக்கும் ஒரே மாதிரி. ரூபத்தில் தான் வேறுபாடு, ஏன்னா அந்தந்த ஜந்துக்களுக்கு மாறுபாடு இருக்குமே. மாறுபாடு இல்லைன்னாக்கா சரியாகவே வராதிருக்கும். அதனால அது சொல்றது. ஆனால் ஸ்தூல தேகத்துக்கோ அது மாதிரி கிடையாது, அது ஒவ்வொரு ஜென்மாவிலையும் கிடைச்சுட்டே இருக்கும், நம்மளுடைய கர்மானுகுணமாக மாறிண்டே இருக்கும். இது யந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரதிமா, ஒரு சிற மாதிரி. அப்படின்னுட்டு சாங்கியாருடைய பட்சம் இது. இதுக்கு அவன் என்ன சொல்ற, லிங்க சரீரம் லிங்கம் அப்படின்னு அவ அதுக்கு பேர் வச்சிருக்காவ. இந்த லிங்கம்னு இருக்கு பேரம், அந்த லிங்கம்னு இருக்கு, ஏன்னா அதுதான் அடையாளம் லிங்க சரீரம் அப்படின்னா அதுக்கு பேர் சொல்றாவா. இது அவளுடைய கிரமமா இருக்காது. ஆனா நம்மளும் அப்படி சொல்றது கிடையாது, நமக்கு இது தேவையே இல்லை. காரணம் என்னன்னாக்க, ஒரே சமயத்தில் ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் சேர்ந்திருக்கின்றது எங்க பிரமாணம் இருக்கு? அந்த மாதிரி எங்கேயுமே இல்லையே, ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரே சமயத்தில் ரெண்டும் இருக்கிறது கிடையாது. அது என்ன பண்றது அப்படின்னா, நம்ம சித்தாந்த பிரகாரம் ஸ்தூல தேகம் இருக்கு, அந்த ஸ்தூல தேகத்துக்கு ஒரு காலகட்டத்தில் அழிவு வரும். அந்த அழிவு வந்து வரச்ச அந்த ஸ்தூல சரீரம் போய் அதிலேருந்து சூக்ம தேகம் உண்டாகும். அந்த சூக்ம தேகத்தோடு இவன் அலைஞ்சிட்டு இருப்பான். அவன் வந்து கர்மடனா இருந்தான்னாக்கா சொர்க்கலோகம் லோகங்களுக்கு போய் அனுபவிப்பான். கர்மடன் இல்லை பிரம்மவித்து அப்படின்னாக்கா அந்த சூழ தேகத்தை எடுத்துட்டு நேர அரசியலாதி மார்க்கமாக போய் சேர்ப்பான். அதனால சூழ சரீரத்திலிருந்து உண்டாகிறது தான் சூக்ம சரீரம்ன்றது. அப்ப ஸ்தூல சரீரத்திலேருந்து சூக்ம சரீரம் உண்டாகிறது. அப்படி இருக்கிற ஒரே சமயத்தில் ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் இருக்கும் அப்படின்னு எப்படி நீ சொல்ற? அதுவே தவறோ இல்லையோ, ரெண்டும் ஒரே சமயத்தில் என்னைக்குமே இருக்காது. ஏன்னா அதிலிருந்து இது உற்பத்தி ஆகுது. சூக்ம சரீரத்தில் சூக்ம சரீரமானது ஸ்தூல சரீரத்திலேருந்து உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த ஸ்தூல சரீரம் போனா தானே வரும். ஸ்தூல சரீரம் போலன்னாக்கா எப்படி சூக்ம சரீரம் வரும்?
ஒரே மாதிரி இருக்கு. அது கல்ப ஆதியில் ஆரம்பிச்சது, கல்பாந்தத்துல இதுவா இருக்கு அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? அது வேண்டியதே இல்லை, அது கிடையாது. இதை நம்ம வந்து சுதந்திர பிரதிபத்தி அதிகரணத்துல பார்த்துருக்கோம். மூணாம் அத்தியாயம் முதல் பாதம் முதல் அதிகரணம், அங்க சொல்லச்சே இதையே சொல்லிருக்க. இங்கே இருந்து இவன் போறான் சொர்க்கலோகம்ங்கிற ஒரு அக்னி, அதுல இந்திரியங்கள்லாம் நம்மளை அப்படியே சேர்க்கிறது. அது சேர்ந்தாக்கா அதுல சோமோ ராஜா பவதி அப்படின்னுட்டு அப்படியே ஜாஜ்வல்யமான ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய உடம்பு உண்டாகிறது. ஏன்னா சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்தில் நாம எப்படி அனுபவிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அங்க உடம்பு கிடைக்கிறது. அதனால இந்த மாதிரி கிரமங்கள் இருக்கு. இந்த கிரமங்களை வச்சுட்டுதான் சொல்லணும். அதனால இப்ப எல்லாம் அந்த சரீரமானது அப்படியே அனுவர்த்திக்கிறது. எப்படி இங்கேருந்து ஸ்தூல தேகத்தை விட்டுறோம், அதன் பிறகு இந்த இது உண்டாகிறது. அதாவது சாம்பலா போயிடுறது, சாம்பலா போயிட்ட உடனே அப்புறம் அதுல சூக்ம சரீரம் உண்டாகிறது. அந்த சூக்ம சரீரமானது திரும்பி இப்போ இந்த மாதிரியாக நாம வந்து இந்த சரீர ஸ்தூல சரீரத்திலிருந்தா சூக்ம சரீரமே உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகிற போய் ஒரே சமயத்தில் இருக்குன்னு சொல்றதுல பிரமாணம் எங்க இருக்கு? அதுல பிரமாணமே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு யந்திரத்துல இருக்கிற மாதிரி அது வர்றது, அதுக்கும் எங்க பிரமாணம்? அந்த மாதிரி கிடையாது. நாங்க சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கு. ஏன்னா பஞ்சாக நிகழ்ச்சியில சொல்லச்ச இவன் இங்கேருந்து போய் திருப்பி எப்படி இறங்கி வரான், திருப்பி எப்படி தாயாரனுடைய கர்மத்துல போய் அவன் உட்காந்துக்கிறான், இதெல்லாம் பத்தி பஞ்சாக நிகழ்ச்சியில அந்த மூணாவது அத்தியாயம் முதல் பாதத்துல நாம் அதை பார்த்துருக்கோம். அதனால ஏன்னா ஆபபுருஷ வசசோ பந்தி அப்படின்னு அங்க இருக்கு. வரத்துயா நம்ம அந்த ஸ்லோகமே அப்படின்னு வரிசை ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல சொர்க்கலோகம் இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு வரிசையா அழகா அங்க சொல்லியிருக்க, பஞ்சாக்கிய சொல்லிருக்க. அதனால அந்த பஞ்சாக்னி வித்தியே நமக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்திருக்கு. தேவ் பர்ஜன்யோத பிரத்தி பதினஞ்சு பொருளோ யோகிதேவ மேதான் அஞ்சு அக்னிகள். முதல்ல சொர்க்கலோகம் ஆகிற ஒரு அக்னி, அதன் பிறகு பர்ஜன்யம் மேகம், அதுக்கப்புறம் பிருத்திவி, அதன் பிறகு புருஷன், அதன் பிறகு ஸ்திரீ. இப்படி அஞ்சு அக்னிகள். அந்த அஞ்சு அக்னிகளை சொல்லி இந்த கிரமத்தெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால நான் பிரமாணத்தோடு சொல்றேன் உனக்கு, நீ பிரமாணத்தோடு சொல்லு. அதனால எங்க இருக்கு உனக்கு பிரமாணம்? அதனால இது சூக்ம தேகத்தினுடைய ஏகதேசம்தான், இந்த ஸ்தூல தேகத்தினுடைய ஏகதேசம் தான் சூக்ம தேகம். சூக்ம தேகம் அதுதான் சித்தாந்தம். முதல்ல ஸ்தூல தேகம், அந்த ஸ்தூல தேகத்திலிருந்து ஒரு ஏகதேசமாக சூக்ம தேகம் உண்டாகும். அந்த சூக்ம தேகம் தான் நமக்கு போயிட்டு வரத்துக்கெல்லாம் உபயோகப்படுறது. அதனால சாங்கியம் சொல்றதுன்றது ரொம்ப தப்பு. அது இங்கேயே சூத்திரம் சாய்க்க போற சூக்மம் பிரமாண உபயோகப்படுத்தே அப்படின்னு சூத்திரக்காரரே சாதிக்க போறாரு. பிரமாணத்தினாலேயே தெரிகிறது சூக்ஷமா ஒரு சரீரம் இருக்குன்னுட்டு. அதனால புத்த சூக்ஷமம் இல்லாமல் இவன் போவதில்லை. அது பிரம்மவித்தோ இல்ல அப்பிரமவித்தோ யாரா இருந்தாலும் சூக்ஷம சரீரம் உண்டு. பிரம்மவித்தா இருந்தா அர்ச்சிராதி மார்க்கேனும் போவான், அப்பிரமவித்தா இருந்தாக்கா தூமாதி மார்க்கேனும் போவான். மொத்தத்துல
சூக்மதேகம்ன்றது நன்று. ஆனால் அது சாங்கியன் சொல்ற மாதிரி கல்பம் கல்ப ஆதியில் ஆரம்பிச்சு கல்பம் முடியிருச்ச அது நாசத்தை அடையணும்னு அவன் சொன்னான் சாங்கியன். அந்த மாதிரி நாங்கள் சொல்லவே அது கிடையாது. அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. இல்லாத விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? அதனால சாங்கியன் சொல்றது தப்பு. அதே நாம நாம சொல்ற சித்தாந்தம் தான் சரியா இருக்கும். சரியா இருக்கும்ன்றது நீங்க சொல்றத நீங்களே வச்சுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நாங்க சொல்லல, உபநிடதம் சொல்றத நாங்க அனுவாதம் பண்றோம், அதைதான் நாங்க உபபாதனம் பண்றோம். உபநிடதம் சொல்லி கொடுத்து உபநிடதம் தான் நமக்கு முக்கியமான பிரமாணம். அந்த உபநிடதமானது இத மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்து அது சொல்லி கொடுக்கச்ச அதுக்கு ஏத்த மாதிரிதான். ஏன்னா நம்ம சாஸ்திரிக பிரமாணவாதிகள், சாஸ்திரிக பிரமாணவாதிகளா போறதுனால அது சொல்றதுனால ஏத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சொல்றேன். இத வந்து தேசிகனோ ஏதோ கற்பிச்சுட்டதானா நினைக்க வேண்டாம். எது அந்தந்த சூத்திரங்கள்ல என்னென்ன விசாரம் பண்றப்போ அத விளக்கமா கேள்வி கேட்டு பதில் சொல்றேன். அவ்வளவுதான். சூத்திரக்காரர் பொதுவா சூத்திரம்னால என்ன இருக்கும், சூச்சனா சூத்திரம், அது சூச்சனை பண்ணிடுவார். அப்படியே லேசா கோடிட்டு காமிச்சுடுவார். ஏன்னா சூத்திரத்துல அத்தனையும் சொல்ல முடியாது. அது அத்தனையும் மகான்களான ஆச்சாரியர்கள் சந்திரமானார், சிவபிரகாசியாசன், நாதமணிகள், யாமமணிகள், தேசிகன், இந்த மாதிரி மகான்கள்லாம் இருக்காளே, அவ தன்னுடைய சூக்ம மேதாவில் ஆகும். அவளுடைய திவ்யமான ஞானம், அந்த ஞானத்தினால புரிஞ்சது நமக்கு அதை காட்டி கொடுக்குறார். விசதமா சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவு விசதமா இது திராட்சா பாட்டு மாதிரி அப்படிதான் பாஷ்யக்காரராகட்டும் சிவபிரகாசியோ தேசிகனோ எல்லாரும் அவ்வளவு சுலபமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதை ஒழுங்கா வாசித்தாலே போதும் எல்லாம் வந்துடும். நமக்கு புத்தி போக மாட்டேன்றது நம்மளுடைய கர்மா, அதை நம்மளை படுத்துறது. அதனால இவ அதை மாதிரி சொல்லி கொடுத்துருக்காது, கல்பிச்சுடல. நீங்க சாயங்காலம் தான் மெட்ராசியன் வச்சுட்டீங்க, மூணுலேருந்து நாலு அடியன் வந்து ஸ்ரீபாஷ்யத்திர மகாபூர்பட்சம் மகா சித்தாந்தம் சொல்ல சொன்னான். அது ஒரு மணி நேரம்னா போறாது, அடியனால முடிஞ்சது ஒரு மணி நேரம் பத்து நிமிஷமும் சொன்னேன் அடியன். அது ரொம்ப விஷயம் அப்படின்னா அப்போ அந்த பாஷ்யக்கார விஷயமே சொன்னோம். பாஷ்யக்காரர் அவ்வளவு அழகா சச்சிட்டு போயிட்டாரு எல்லாத்தையும். என்ன சொல்ல சார், சிவாஷ்யத்துல இல்லாதத தேசிகனோட சுதந்திரகாசியாச்சாரோ யாரும் சொல்லவே இல்லை. பாஷ்யத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோடிட்டு காமிச்சிருப்ப, அது அப்படியே சார் உடனே தேசிகன் அது சாதிக்கிறார். பெரிய வாதம், அந்த வாதம் முடிஞ்ச உடனே ததாச்சு பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யத்துல ஒரு வரியோ ரெண்டு வரியோ இருக்கும், அது சாட்சியோட முடிச்சு போகுது. அதனால சூத்திரக்காரரோ ஆளவந்தாரோ பாஷ்யக்காரரோ சாட்சிய விஷயத்தை தான் சுவாமி தேசிகனோ எல்லாரும் சாதிப்பார். அதனால இந்த சாங்கியனுடைய கண்டனது, சாங்கியன் சொல்றக்கூடிய லிங்க சரீரம்னு ஒன்று சொல்றான், அந்த லிங்க சரீரம்ன்றது கிடையாது, அந்த மாதிரி ஒண்ணுவே இல்லவே இல்லை. அதனால இந்த லிங்க சரீரம்ன்றதே ஒன்று கிடையாது, சூக்ம சரீரத்தை சொல்றான். அது இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால முடிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம். கல்பாதோ பூத சூக்ம பிரபுதிபிஹி உதிதம் பஸ்ம கல்பாந்தநாஷ்யம் பிரத்யேகம் பிராணிபேதே நியதம் அநியதஸ்தூல தேகானுயாயி லிங்காட்சம் பஸ்திரிகாந்த பருவகவதவஸ்தாய் சாங்கியை பிரகீதம் சூக்மாம்சஹ பூர்வமூர்த்தே உபரிதனதனோ பீஜமத்ரேஷ்யதே தத். அவ சாங்கிய பட்சத்தை பார்ப்போம். கல்பாதோ, அது கல்பாதத்துல கல்பத்தினுடைய ஆரம்பத்துல பூத சூக்ம பிரபதிவிதி, பூதங்களுடைய சூக்மம், சூக்மமான பூதங்கள், பூதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அதனுடைய சூக்மமான அம்சங்கள் அஞ்சும் சேர்ந்துட்டு அதன் இந்திரியம் அதுல பிராணன் எல்லாம் அதுல சேர்ந்திருக்கும்.
புறப்படுத்திருக்கி உதித்தம் வர்ஷ்ம, அதிலிருந்து உற்பத்தியான பஷ்ம, பஷ்மன உடம்புன்னு அர்த்தம். உடம்பானது கல்பாந்த நாசியம், கல்பம் எப்ப முடியுமோ அப்ப நாசத்தை அடையும். கல்ப ஆதியில பூதங்களுடைய சூக்மங்கள்னால, அது மாதிரி இந்திரியம் பிராணம் இவைகள்னால உண்டான ஒரு சரீரம், இதுதான் சூப்ப சரீரம். இது கல்ப ஆதியில ஆரம்பிச்சது, கல்பத்தின் முடிவில் நாசத்தை அடையும். கல்பாந்த நாசியம், அது எப்படி இருக்கும்? பிரத்யேகம் பிராணிபேதே நியதம், ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுல பேதம் இருக்கு. அந்தந்த பிராணிக்கு ஏத்த மாதிரி, மனுஷன்னா மனுஷனுக்கு ஏத்த மாதிரி, மனுஷாதியும் பின்னம் பின்னமா இருக்கும், தேவதைகளுக்கு ஏத்த மாதிரி, திரியக்களுக்கு ஏத்த மாதிரி, தாவரத்துக்கு ஏத்த மாதிரி, தெரிஞ்சு அது அது பின்னம், அது பின்ன பேதமா பின்னம் பின்னமா இருக்கும். அதுல நியதம், அதுல நியதமா இருக்கும். நான் மனுஷன், எனக்கு ஒரே மாதிரி, என்னுடைய நானா என்னவனுக்கு ஒரே மாதிரி சரீரம், இன்னொருத்தருக்கு அவருக்கு ஏத்த மாதிரி சரீரம், ஆனால் அது நியதமா இருக்கும், ஒரே மாதிரி அது. ஆனால் அநியத ஸ்தூல தேகம் ஆகி, ஆனா ஸ்தூல தேகம் எப்படி இருக்கும்? அவாவாளுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக அநியதமா இருக்கும் ஸ்தூல தேகம். அத அது பாட்டுக்கு ஸ்தூல தேகம் ஒவ்வொரு ஜென்மாவுக்கும் மாறிண்டே இருக்கும், மாறி மாறி இருக்கும், ஒரே உடம்பு இருக்கவே இருக்காது. நமக்கு மிருக உடம்பும் கிடைக்கலாம், ஸ்தாவர உடம்பு கிடைக்கலாம், அல்லது தேவதை உடம்பு, மனுஷாவோட உடம்பு எதுவானாலும் கிடைக்கலாம். அது இதுதான் கிடைக்கும்னுட்டு நியதி இல்லை, நியதியே கிடையாது. அதனால அநியதமான ஸ்தூல தேகம், அத இந்த சூட்ச தேகம் எப்பொழுதும் அநியாயியா இருக்கும், அது தொடர்ந்து இருக்கும். அப்படின்னா சூழ தேகமும் இருக்குது, அந்தந்த ஜென்மாவில சூழ்ப தேகமும் இருக்கு, ரெண்டுமே உட்கார்ந்துருக்கா. அதுக்கு பேர் என்ன? லிங்காக்கியம், லிங்கம்னு பேர், லிங்க சரீரம் அப்படின்னு பேர். அந்த லிங்க சரீரமானது இந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, பஸ்து அது எப்படின்னாக்கா, பஸ்திரிகாந்த பருவ கவது, அதாவது யந்திரம் இருக்கு, அந்த யந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரதிமை பொம்மை, அது இருந்து அது எப்படி மாத்தி 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 சுத்திக்குமோ, இருக்கிறது ஒரே பொம்மை தான். இந்த காலத்துல பண்ற பாருங்க கம்ப்யூட்டர்ல பிள்ளையார் அப்படின்னு, அந்த பிள்ளையார் கம்ப்யூட்டர்ல வச்சுனோம்னாக்கா அது எப்படி எப்படி வேணுமோ ப்ரோக்ராம் பண்றமோனமோ அதே மாதிரி மாறுறது இல்லையா? அந்த மாதிரி இதுவும் மாறும், கர்ம குணகணமாக மாறும். பருவக அவஸ்தாயி, அத மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த சூக்ம சரீரம். சூழ சரீரம் மாறிண்டே இருக்கு, சூக்ம சரீரம் ஒரே மாதிரி இருக்கு, இது கிரமம் அவஸ்தாய், அது வரையும் இருக்கக்கூடியது. இது நாங்க சொல்லல, சாங்கியி பிரகீதம், சாங்கியார் சாங்கிய மதத்தவர்கள் இத மாதிரி சொல்ற, அவளால் இப்படி சொல்லப்பட்டது, இது அவள். அதனால இது வந்து சாங்கியால் சொல்றது, சாங்கியி பிரகீதம் அவாளால் சொல்லப்பட்டது, நாங்க சொல்லல. ஆனா நாங்க என்ன நம்ம சொல்றோம், சித்தாந்தம் பூர்வமூர்த்தே சூக்மாம்ச, முதல்ல ஸ்தூல தேகம், அந்த ஸ்தூல தேகத்தினுடைய சூக்மமான அம்சம்தான் இப்ப இருக்கு. ஒருத்த இருந்துட்டான், மரணத்து மரணம் சம்பவிச்சுட்டோம்னாக்க அவனுடைய ஸ்தூல தேகமானது அழிஞ்சு போயிடும், அந்த ஸ்தூல தேகத்திலிருந்து சூக்ம தேகமானது உண்டாகும். ஆக ஸ்தூல தேகத்தினுடைய அம்சம்தான் சூக்ம தேசம் தேகம்ன்றதே. அதனால சூக்மாம்ச பூர்வமூர்த்தி, அது எதுக்குன்னாக்கா தேசிய பதப்பிரயோகங்களை அனுபவிக்கணும். முன்னாடி இருந்தது ஸ்தூல தேகம், அந்த உடம்புனுடைய சூக்மாம்சம் இப்ப இருக்கு. ஒருத்த மரணத்தை அடைஞ்ச ஒன்னு ஸ்தூல தேகம் போயிடுத்துனா உபரிதலத்தை நோவு, அதன் பிறகு திருப்பி ஒரு ஸ்தூல சரீரம் உண்டாகணும் இல்லையோ, அதுக்கு இந்த சூக்ம தேகம் தான் பீஜம். அதுதான் வித, முதல்ல இருந்தது ஸ்தூல தேகம், அந்த ஸ்தூல தேகத்திலிருந்து சூக்ம தேசம் தேகம் உண்டாச்சு, இந்த சூக்ம தேகத்திலிருந்து இன்னொரு ஸ்தூல தேகம் உண்டாச்சு,
அது இந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு உபரி அதன் பேர்ல. அதுக்கப்புறம் வர வேண்டிய அப்புறம் வர வேண்டிய இது இந்த ஸ்தூல தேகம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஏதுவா இருக்கு. முதல்ல சூக்ஷ்ம தேகம், முதல்ல ஸ்தூல தேகம், அப்புறம் சூக்ஷ்ம தேகம், திருப்பி ஸ்தூல தேகம், இந்த கிரமம் தான். அதனால என்ன எடுத்து இப்போ அவன் சொன்னது சூக்ஷ்ம தேகம் எப்பொழுது இருக்குதுன்னு அவன் சொன்னான். சாங்கியன் எப்பொழுது இருக்குன்னு சொல்றதே வாவத்திருக்கல. ஸ்தூல தேகம் இருக்கு, சூக்ஷ்ம தேகம் இருக்காது. அந்த ஸ்தூல தேகம் போயிடுத்துன்னு அப்ப சூக்ஷ்ம தேகம் உண்டாகும். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்தூல தேகம் உண்டாகிச்ச இந்த சூக்ஷ்ம தேகமானது ஸ்தூல தேகத்தை உண்டு பண்ணிட்டு அது போயிடும். இதான் கிரமம், மாறி 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 வந்துட்டு இருக்கும். இது சொல்லும் முதல்ல முட்டை வந்ததா, அல்லது கோழி இருக்குதா, கோழி வந்தா தான் முட்டை வர முடியும், முட்டை இருந்தா தான் கோழி வர முடியும். இத மாதிரி இது அனாதி அனாதியான விஷயத்துல பீஜாங்குர நியாயம். அதனால அனாதியான விஷயத்துல எது எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இந்த முதல்ல சூழ சரீரம், அப்புறம் சூழ்ச சரீரம், அதன் பிறகு சூழ சரீரம், திருப்பி சூழ்ச சரீரம், திருப்பி சூழ சரீரம், இப்படியே மாறி மாறிதான் போயிட்டு. ஸ்தூல தேகமானது மாறிண்டே இருக்கும்ன்றதுல ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம். ஆனால் சூக்ஷ்ம தேகம் அப்படியே இருக்கும்னு சொன்னானே சாங்கியன், அது ஒண்டி ஒத்துக்கல. அது சொல்ற பூர்வமூர்த்தேகே சூக்ஷ்மாம்சக. அதுக்கப்புறம் உபரித்தனத்தனோ தெய்வம். இந்த சூக்ஷ்ம சரீரம் கொஞ்சம் ஸ்தூல தேகத்திலிருந்து உண்டாச்சு, அது அதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்தூல தேகத்துக்கு காரணமா இருக்க போறது. பீஜம் அத்தகிஷ்யதே தது, அந்த சூக்ம தேகமானது இந்த இடத்துல பின்னாடி வரப்போற ஸ்தூல தேகத்துக்கு ஹேத்துவாக பீஜமாக விதையாக காரணம் அர்த்தம். காரணமாக இங்கே எங்களால் கொல்லப்படுகிறது எடுத்துக்கொள்ள. இது வந்து நாங்க என்ன கற்பிக்கல, பஞ்சாங்க நிதி முதலான சொல்லப்பட்டதுதான். நாங்க எதுவுமே கற்பிக்கல, கற்பிச்சாதான் தோஷம் சொல்ல முடியும். இங்க நாங்க எதுவுமே கற்பிக்கல. ஆக சாங்கியம் சொன்ன சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், அதுல ஸ்தூல சரீரத்தை பத்தி நமக்கு ஒன்றும் பெரிய விரோதம் இல்லை, அதை அப்படியே எடுத்து போகலாம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு மாத்திரம் பேதம் இருக்கு. சூக்ஷ்ம சரீரமானது ஒவ்வொரு ஜீவனுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தந்த ஜீவனுக்கு அது அப்படியே நேசமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். கல்பத்துல ஆரம்பிச்சு கல்பத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு அவன் சொன்னான். அதை ஒத்துக்கல சூத்திரக்காரர். அது அப்படியேத்தான் இருக்கும் தப்பு. முதல்ல சூழ தேகம் இருக்கும், சூழ தேகத்திலிருந்து சூக்ஷ்ம தேகம் உண்டாகும், அந்த சூக்ஷ்ம தேகத்திலிருந்து சூழ தேகம் உண்டாகும், அந்த கிரமத்துலதான் போகும். அதனால இதுதான் சரியான சித்தாந்தம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அப்படி பாருங்க. கல்பாதௌ பூத சூக்ஷ்ம பிரபதி விருதிதம் வர்ஷ்ம கல்பாந்தநாஷ்யம் பிரத்யேகம் பிராணிபேதே நியதம் அநியத ஸ்தூல தேகானுயாயி லிங்காட்சம் பத்திகாந்த பருவகவத் அவஸ்தாயி சாங்கியை பிரதீதம் சூக்ஷ்மாம்சஹ பூர்வமூர்த்தே உபரிதனதனோ பீஜமத்ரேஷ்யதே தத். கவிராட்டிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அசத்குரு பரம்பராயே நமஹ.